ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு தமிழ் ஒண்டர்ஸ். இந்த குறும்புத்தனமான மற்றும் புத்திசாலித்தனமான குரங்க பாருங்க. காலையில அதோட ஓனர் எழும்புறதுக்கு முன்னாடியே எழுந்திருச்சு, ஒரு சின்ன வண்டியையும் இழுத்துக்கிட்டு சந்தைக்கு போகுது. சந்தைக்கு போய் ஒரு இறைச்சி கடையில இருந்து தேவையான அளவு இறைச்சிய காசு கொடுத்து வாங்குது. அப்படியே ஒரு காய்கறி கடைக்கு போய் தேவையான காய்கறியையும் வாங்குது. அப்புறமா அது சந்தையில இருந்து வாங்கின பொருட்களை எல்லாம் அதோட ஓனர் கிட்ட கொண்டு போய் கொடுக்குது. இந்த குரங்கு மட்டும் இல்ல, இந்த குரங்க மாதிரியே இன்னும் பல விலங்குகள் ரொம்பவே புத்திசாலித்தனமா செயல்படும். அந்த மாதிரி புத்திசாலியான விலங்குகளை பத்தி தான் நாம இந்த வீடியோல பார்க்க போறோம். இந்த வீடியோ ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காவும் ஆச்சரியமாவும் இருக்கும். சோ ஸ்கிப் பண்ணாம எண்ட் வரைக்கும் பாருங்க. இந்த வீடியோவை பார்த்து முடிச்சதுக்கு அப்புறமா லைக் அண்ட் கமெண்ட் பண்ண மறந்துடாதீங்க. தமிழ் ஒன்றர்ஸ் சேனலுக்கு நீங்க புதியவரா இருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்துல இருக்கிற பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. குரங்குகள் வழக்கத்துக்கு மாறான பல விஷயங்களை பண்ணி பாத்திருப்பீங்க, ஆனா இவ்வளவு அழகா டேபிள் டென்னிஸ் விளையாடி பாத்திருக்கவே மாட்டீங்க. அசையாம ஒரே இடத்துல நின்னு எவ்வளவு அழகா விளையாடுதுன்னு பாருங்க. பூனைகள் பொதுவாகவே சாப்பிட்றது, தூங்குறது, விளையாடுறதுன்னு டைமை ஸ்பெண்ட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ரொம்ப பிரில்லியண்டான விஷயங்களை பூனைகள் அவ்வளவா ட்ரை பண்ணுறது கிடையாது. ஆனால் இங்கே ஒரு பூனை, நான் ஒன்றும் சாதாரண பூனை கிடையாதுன்னு அடைச்சி போட்டிருந்த கூண்டோட லாக்கை ஓப்பன் பண்ணி வெளியே வருது. ஃப்ரீயாக இருக்கும்போது நிறைய ஜேம்ஸ் பாண்டு படங்களை பார்க்கும் போல. அதே மாதிரி இங்க ஒரு பூனை பைப்பை திறந்து தண்ணி குடிக்குது. கண்டிப்பா எல்லா பூனைகளும் இந்த அளவுக்கு பிரில்லியன்ட் கிடையாது. அதே மாதிரி எல்லா பூனைகளும் முட்டாளும் கிடையாதுங்கிறதுக்கு இந்த வீடியோ தான் உதாரணம். அக்வேரியம் ஒன்ல சீ லயன்களுக்கு வாலிபால் விளையாட ட்ரைனிங் கொடுத்துருக்காங்க. குறிப்பா அதுங்க பாலை கேட்ச் பண்ற விதம் ரொம்பவுமே அருமையா இருக்கு. ஏதோ கம் போட்டு ஒட்டின மாதிரி அந்த பால் மூக்குல அப்படியே ஒட்டிக்குது. அதை பேலன்ஸ் பண்ணி பக்காவா ஆப்போசிட் சைடுக்கு புஷ் பண்ணுதுங்க. இந்த பனிக்கரடிய ஜூல அடைச்சி போட்டிருந்தாலும் அங்க ஃபன் பண்றது எப்படின்னு அது கத்து வச்சிருக்கு. நாய்கள் பொதுவாகவே நம்ம கூட விளையாட ஆர்வமாக இருக்கும். ஆனால் இந்த நாய்க்கு ஆர்வம் கொஞ்சம் அதிகமாகி 2v2 டீமில் ஜாயின் பண்ணி பக்காவாக விளையாடிக்கிட்டு இருக்கு. இதுதான் குரில்லா கோகோ. கோகோக்கு டிவி பார்க்கறது பிடிக்குமாம். படங்கள் பார்க்கும்போது சோகமான சீன் வந்தா கோகோ அழுமாம். அதோட அந்த சீனை செய்கை மொழியில் மற்றவங்க கிட்ட ஷேரும் பண்ணிக்குது. டேபிள்ல இருக்கிற அந்த ஓட்டையில இரும்பு பாட்டில் கேப்பை போட்டா பறவைகள் சாப்பிடுற உணவு வருது. அதை தெரிஞ்சுக்கிட்ட இந்த பறவை கஷ்டப்பட்டு உணவு தேடுறத விட்டுட்டு பாட்டில் கேப்பை தேடி கலெக்ட் பண்ணி இங்க கொண்டு வந்து அதை டேபிள்ல போட்டு ஃபுட்டை கலெக்ட் பண்ணிக்கிட்டு போகுது. ஃபுட்டை தேடுறத விட இது அதுக்கு ஈஸியா இருக்கு. காசு கொடுத்தாதான் இந்த உலகத்துல எதையுமே வாங்க முடியுங்கிறத இவரு இந்த எலிக்கு எப்படியோ புரிய வச்சிருக்காரு. அவரோட கையில காசை அள்ளி கொட்டிட்டு சாப்பாட வாங்கிட்டு போகுது. பொதுவா நாய்களை சிட், ஸ்டாண்ட், ரன், ரோல்னு ஒரு சில கமாண்ட்ஸுக்கு பக்காவா பழக்குவாங்க. அதையே பல நாய்கள் சரியா செய்யாது. ஆனா இவரு அவரோட நாய்க்கு கமாண்ட்ஸ சும்மா அள்ளி தெளிச்சிருக்காரு. அது எல்லாத்தையும் பக்காவா பண்றது மாதிரி பழக்கியிருக்காரு. போலீஸால ட்ரைனிங் கொடுக்கப்பட்ட இந்த நாய் ஒரு காரை வெளியே இருந்து துறக்கவும் உள்ள போய் பூட்டவும் பழகியிருக்கு. ஆனா நாம இதுக்கு முன்னாடி பார்த்த நாயை கம்பேர் பண்ணும்போது ஒரு போலீஸ் நாய்க்கு இது கம்மிதான். பூட்டியிருக்கிற கதவு இந்த பூனைக்கு ஒரு பிரச்சனையே இல்லை. ஹேண்டில் இருந்தா அதை இழுத்து துறக்கவும் தெரியும். ஹேண்டில் இல்லைன்னா கதவை தட்டி ஓனரை கூப்பிடவும் தெரியும். இது இன்னொரு பிரில்லியண்டான கேட். மூணு கப்பை யூஸ் பண்ணாலே பலரும் கன்ஃபியூஸ் ஆகி தப்பா கெஸ் பண்ணுவாங்க. ஆனா இந்த பூனை நான்கு கப்பை வச்சு கன்ஃபியூஸ் பண்ண ட்ரை பண்ணாலும் கொஞ்சம் கூட அசராம கூலா படுத்து கரெக்டா கெஸ் பண்ணுது. இங்க பிரில்லியண்டான கிளி ஒண்ணு குழந்தைங்க விளையாடுற பசுல சால்வ் பண்ணுது. ஒவ்வொரு ஷேப்பையும் போட வேண்டிய ஓட்டையில சரியா போடுது. Good girl, four, one more. Good girl, Rio.
இங்க ஆக்டோபஸ் ஒன்று மூடி வச்ச ஜாரை ஓபன் பண்ணி தன்னோட ஃபுட்டை எடுத்துக்குது. இங்க உரங்குட்டான் ஒன்று கால்குலேட் பண்ணி பாலை சரியா ஹோல்ல அடிக்குது. இந்த பொண்ணு அவளோட நாய்க்கு சைக்கிள் ஓட்ட சொல்லி கொடுத்துருக்கா. அவளோட இன்ஸ்ட்ரக்ஷன்ஸை கேட்டு அந்த நாய் அழகா சைக்கிள் ஓட்டுது. ரக்கூன்களால அதுங்களோட கைகளை பயன்படுத்தி பல நுணுக்கமான விஷயங்களை பண்ண முடியும். ஆனா டோர் ஓபன் பண்றதெல்லாம் அதோட பிரில்லியன்சி சம்பந்தப்பட்டது. இந்த ரக்கூனுக்கு பிரில்லியன்சி லெவல் அதிகமா இருக்கிறதால அதால கதவை ஈஸியா திறக்க முடியுது. கதவை மூடினாலும் உடனே யோசிச்சு மறுபடியும் கதவை திறக்குது. வேலைக்கு போயிட்டு வீட்டுக்கு வந்த ஓனரை இந்த கோல்டன் ரெட்ரீவர் கவனிக்கிற விதத்தை பாருங்க. அவரை உட்கார வச்சு அவரு வீட்டுல போடுற ஷூவை எடுத்து கொடுக்குது. அதோட விடாம அவரு தூங்குறதுக்காக மேல் ஃப்ளோர்ல இருந்து பில்லோவையும் எடுத்துட்டு வந்து கொடுக்குது. காகம் ஒண்ணு இங்க பசல் கேம சால்வ் பண்ணி பிரைஸ் வாங்கிக்குது. இன்னொரு ரெஸ்பான்சிபிளான காகம் சிதறி கிடக்கிற வேஸ்ட்டை கலெக்ட் பண்ணி ட்ராஷ் கேன்ல போடுது. இவங்க காகங்களோட புத்திசாலித்தனத்தை டெஸ்ட் பண்ண எக்ஸ்பெரிமெண்ட் ஒன்று நடத்தியிருக்காங்க. இந்த குறுகலான கண்ணாடி பாக்ஸ்ல காகத்துக்கு ஃபுட் இருக்கு. அந்த ஃபுட்டை காகத்தால தன்னோட அலகை வச்சு எடுக்க முடியாது. அந்த ஃபுட்டை ரீச் பண்ற மாதிரி ஒரு நீளமான குச்சி இந்த பாக்ஸ்ல இருக்கு. அதையும் காகத்தால தன்னோட அலகை வச்சு எடுக்க முடியாது. இந்த நீளமான குச்சியை எடுக்க ஒரு சின்ன குச்சியை நூல்ல கட்டி தொங்க விட்டுருக்காங்க. கூண்டுக்குள்ள காகத்தை விட்டதும் நிலைமையை கால்குலேட் பண்ண அந்த காகம் அந்த சின்ன குச்சியை நூல்ல இருந்து எடுத்து அதை யூஸ் பண்ணி பெரிய குச்சியை எடுக்குது. அந்த குச்சியை யூஸ் பண்ணி கண்ணாடி பாக்ஸ்ல இருந்த ஃபுட்டை எடுக்குது. இந்த பூனையோட ஓனர் ஒரு பசில் ஃபுட் ட்ரேல இந்த பூனைக்கு சாப்பாடு வச்சுட்டு போயிருக்காரு. இந்த பூனை அந்த பசில சால்வ் பண்ணி தன்னோட சாப்பாட்டை சாப்பிடுது. இங்க டால்பின் ஒண்ணு போட்ல இருந்து கீழே விழுந்த இவங்களோட போனை அவங்க கிட்டேயே கொண்டு வந்து கொடுக்குது. காட்டுக்கு நடுவுல வைக்கப்பட்டிருந்த இந்த பசுல இந்த குரங்கு அசால்ட்டா சால்வ் பண்ணி பழத்தை வெளியே எடுக்குது. இவரு சில எலிகளை வளர்த்து அதுங்களை பயங்கரமா ட்ரெயின் பண்ணிருக்காரு. அவரோட கமாண்ட்ஸை கேட்டு அதுக்கேத்த மாதிரி அழகா பெர்ஃபார்ம் பண்ணுதுங்க இந்த எலிகள். இவர் தன்னோட குரங்கு வெண்டிங் மிஷின்ல இருந்து காசு போட்டு ட்ரிங்க்ஸ் எடுக்கிறது மாதிரி ட்ரெயின் பண்ணிருக்காரு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதோட இந்த வீடியோ முடியுது. இந்த வீடியோவில் எந்த பார்ட் உங்களுக்கு ரொம்பவும் பிடிச்சிருந்ததுன்னு கமெண்ட் மூலமாக சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். இன்னும் இதே மாதிரியான வீடியோக்களுக்கு தமிழ் ஒன்றர்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.